Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி. சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட இந்த ஸ்வீட்டை செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்த கப்பாலே 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு விஸ்கு வச்சு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் இல்லாமல், கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது இருக்கட்டும். ஸ்டவ் மேலே ஒரு கனமான கடாய் வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். மாவு எடுத்த கப்பாலே 1 கப் வெல்லம். எல்லா பொருட்களும் ஒரே மெஷரிங் கப்பால் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளத்தில் கல் மண் தூசிலாம் இருக்கும். ஃபில்டர் பண்ணி அதே கடாயில் சுத்தப்படுத்திட்டு சேர்த்துருக்கேன். இதில் 1 சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பு சுவை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு. இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வெள்ளம் நல்லா சலசலன்னு கொதிக்கிட்டு பாருங்கள். இந்த டைமில் அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேருங்க. இப்போ சேர்க்கும் போது நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. கட்டிகள் தட்டும், அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒர் 3-4 நிமிஷத்தில் நல்லா கெட்டிப்பட்டுடுங்க. அடுப்பை வந்து லோவுக்கும் மீடியமுக்கும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே நல்லா அல்வா திரண்டு வருது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா அல்வா திரண்டு வருது. இப்போ அடுப்பு ஃபுல் சிம்மில் வச்சுட்டேங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காதுங்க. நல்லா கனமான கடாய் இருந்தாங்க, அடிப்பிடிக்காமல் வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யும் ஜாஸ்தி தேவைப்படாது, 1/2 டீஸ்பூன் சேர்த்தாலே போதுமான அளவில் இருக்குங்க. இப்போ நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சர்க்கரை கலர் எதுவுமே சேர்க்கலைங்க. நம்ம வீட்டில் இருக்க வெல்லத்தை வச்சு ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு முடிச்சுட்டு நம்ம நார்மலாக அல்வா செய்கிறதுக்கு சர்க்கரை கலர் பவுடர்லாம் சேர்த்து செய்வோம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு முறை நீங்கள் இந்த வெல்லத்தை சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ அல்வா நல்லா திரண்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பாதாம், பிஸ்தா, முந்திரி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனில் தான், உங்களுக்கு வேணுன்ற நட்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. அல்வா பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள். கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்குது. இப்போ ஒரு நெய் திருண பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ மாற்றி இது நல்லா சமப்படுத்தி விட்டு நல்லா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ அல்வா ஆறினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி பீஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க. இப்போ அல்வா எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சுங்க. பார்க்கும்போது சுவைக்க தூண்டு இந்த கார்ன்ஃப்ளவர் அல்வாவை செய்து பாருங்கள். நம்ம கடைகளில் கூட இந்த மாதிரி சுவையில் ஹெல்த்தியாக கிடைக்காதுங்க. நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு முடிச்சிடலாம். இனி அல்வா சாப்பிட்றதுனால நீங்கள் இந்த முறையில் தாங்க செய்வீங்க. ஒரு முறை செஞ்சு கொடுத்துட்டுனே போதும், இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. இனி சர்க்கரை கலர் பவுடர் எதுவுமே சேர்க்காமல் வெல்லம் சேர்த்து இந்த முறையில் நீங்கள் அல்வா செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.